பிரித்தானிய அரச குடும்பத்தின் இளவரசர் வில்லியம் கேட் தங்கள் குழந்தைகளுக்கு ஐபோன் உபயோகிக்க அனுமதித்ததில்லை. இளவரசர் வில்லியம் மற்றும் கேட் மிடில்டன், இளவரசர் ஜார்ஜ், இளவரசி சார்லட் மற்றும் இளவரசர் லூயிஸ் ஆகிய இளம் ராயல்களுக்கு ஐபேடுகள் இல்லாத குழந்தை பருவத்தை உருவாக்குவதில் உறுதியாக இருக்கிறார்கள் அரசு தம்பதிகள். தங்கள் குழந்தைகள் படைப்பாற்றலுடன் வளர ஓடியாடி வெளியில் விளையாட வேண்டும். நானும் என் மனைவியும் சிறு வயதில் வெளியே சென்று விளையாடியது போல என் பிள்ளைகள் விளையாட வேண்டும் என வில்லியம் எதிர்பார்க்கிறார். ஆனால் குட்டி இளவரசர் ஜார்ஜுக்கு வீடியோ கேம்ஸ் விளையாடுவது ரொம்ப பிடிக்குமாம். அதனை கட்டுப்படுத்துவது எப்படி என்று தெரியவில்லை என்று வில்லியம் வருத்தப்படுகிறார். 14 வயது சிறுமி ஒருவர் வீட்டில் தீ வைத்து எரித்ததாக சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். லீச்செஸ்டரின் பெடேல் டிரைவில் உள்ள ஒரு வீட்டிற்கு செவ்வாய்க்கிழமை மாலை போலீசார் அழைக்கப்பட்டனர். போலீஸ் வீட்டிற்குள் சென்றபோது ஒருவர் உள்ளே உயிரற்ற நிலையில் கிடந்தார். உள்ளே இருந்த மற்றவர்கள் காப்பாற்றப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். லீச்செஸ்டர் ஷைட் தீயணைப்பு பிரிவு போலீசாருடன் இணைந்து விசாரணை நடத்தி வருகிறது. விசாரணைகள் தொடர்ந்த நிலையில் சிறுமி பிணையில் விடுவிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். நியூசிலாந்து ரக்பி விளையாட்டு வீராங்கனைகள் இந்த வார இறுதியில் இங்கிலாந்துக்கு எதிரான மோதலுக்கு முன்னதாக பக்கிங்ஹாம் அரண்மனையில் மன்னர் சார்லஸை சந்தித்தனர். அணி வெற்றி பெற வேண்டுமென்று மன்னர் சார்லஸ் வாழ்த்தி கூறியதாவது அவர் நியூசிலாந்திற்கு வர வேண்டும் என்று விரும்புவதாகவும், ஆனால் அவருக்கு புற்றுநோய் சிகிச்சையின் காரணமாக ஆஸ்திரேலியா மற்றும் சமோவாவிற்கு மட்டுமே பயணம் செய்ய முடியும் என்று கூறினார். அப்போது வீராங்கனைகளில் ஒருவரான ஆயிஷா என்னும் இளம்பெண் உங்களை கட்டிப்பிடிக்கலாமா என்று கேட்டபோது வை நாட் என்று கூறி மன்னர் அவரை அணைத்துக் கொண்டார். அதன் பின்னர் எல்லா பெண்களும் அவரை கட்டி அணைத்தனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. ஏனென்றால் மன்னர் குடும்பம் யாரையும் கட்டிப்பிடிக்கக்கூடாது என்ற கோட்பாட்டை கடைபிடித்து வருபவர்கள். கீர் ஸ்டார்மர் இரவு 9 மணிக்கு மேல் உணவு விளம்பரங்களுக்கு தடை விதித்துள்ளார். அக்டோபர் 2025 முதல் டிவி மற்றும் ஆன்லைனில் ஆரோக்கியமற்ற உணவு விளம்பரங்களுக்கு கட்டுப்பாடுகளை அமல்படுத்துவதற்கான திட்டங்களை சுகாதார அமைச்சர் ஆண்ட்ரூ குவின் வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் அவர் கூறியதாவது, நாங்கள் தொலைக்காட்சி விளம்பரத்தில் இரவு 9 மணிக்கு வாட்டர் ஷெட்டை அறிமுகப்படுத்துவோம். மேலும் ஆன்லைனில் பணம் செலுத்தி விளம்பரம் செய்வதை மொத்தமாக தடை செய்வோம். இந்த கட்டுப்பாடுகள் குழந்தைகளை ஆரோக்கியமற்ற உணவு மற்றும் பானங்களின் விளம்பரத்திற்கு ஆளாவதிலிருந்து பாதுகாக்க உதவும். இந்த விளம்பரங்கள் சிறு வயதிலிருந்தே அவர்களின் உணவு விருப்பங்களை பாதிக்கிறது என்று ஆய்வு கூறுகிறது என்றார்.